அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு செய்ய போகிறோம், ப்ரெட் ஹல்வா. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 7 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியான ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ப்ரெட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பெருசாகவும் இருக்கும் குட்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சுகரும் சேர்த்துக்கணும் நம்ம. ஸோ இது போல் ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். ஸோ இது போல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் வந்துட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், இல்லைனா ப்ரெட்டு கருகிடும். ஸோ ஆயில் சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். போட்டு கிண்டிடக்கூடாது ஆயிலில், ஏன்னா ப்ரெட் வந்து உதிர்ந்து போயிடும் அப்படியே. ஸோ இந்த அளவுக்கு திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே போல் மற்ற எல்லா ஸ்லைசஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ கருக விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். அவ்வளோதான், பொரித்து எடுத்துக்கலாம். அதே பேனில் நெய் விட்டு பாதாம், முந்திரி, திராட்சை, உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நெய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அதே ஆயிலில் கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். சொல்லுதாங்க, அதே பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இன்னும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். நான் மொத்தமாக வந்து 1/2 கப் அளவுக்கு தான் சுகர் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் சுகர் பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி, கூடவே தட்டி வச்சுருக்க 2 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு சுகரையும் சேர்த்துக்கலாம். சுகர் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சுகர். ஸோ கொதிச்சிருச்சு பால். கொதிச்ச பிறகு நம்ம பொரித்து வச்சுருக்க ப்ரெட்டு துண்டெல்லாம் இதில் போடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பொரியணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணியில் வந்து ப்ரெட்டு ஊறும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வற்றி வந்துருச்சு தண்ணியெல்லாம். இப்போ இதில் நம்ம தண்ணி அதிகமாகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஓரம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டில், அது இது கூட கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாகிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்த பிறகு நம்ம பொரித்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.